அனைவருக்கும் வணக்கம். இப்ப கொரோனா வேக்சினேஷன் டிரைவ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்துட்டு இந்த வேக்சினேஷன் டிரைவ் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு 45 அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு போட்டுக்கலாம். அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நாம வந்து போட்டுக்கலாம். சோ இது வந்து நம்ம டைரக்டா வந்து ஐதர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நாம வந்து பார்க்க போறோம். சோ மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லுமே இப்ப வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் வந்துட்டு சார்ஜ் வாங்குவாங்க. ஐடி கம்பெனில நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கிளைமுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருங்க. ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் அதாவது போட்டுக்கிறவங்களோட நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. யாரோட நம்பர்லனாலுமே 4 பேர் வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உள்ளே கொடுக்கும்போது அவங்களுடைய ஆதார் டீட்டெயில் வந்துட்டு நாம் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைலுக்கு வர ஓடிபியை வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம யாருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுமோ வேக்சினேஷனுக்கு அவங்களோட ப்ரூஃப் ஆதார் நிறைய இது இருக்குது. வோட்டர்ஸ் ஐடி நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். பெட்டர் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் நம்பர் நேம் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இயர் ஆஃப் பர்த் ஜெண்டர் இது எல்லாமே கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பிலோ 60 இயர்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துட்டு வரும். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ நம்ம நம்பரோட லிங்க்டு அக்கௌண்ட் அதாவது 4 பேரை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ டோஸ் 1 அப்பாயின்மெண்ட் நாட் ஸ்கெடியூல்டு அப்படின்னு இப்போ இருக்குது. ஸோ அவங்களோட பெயர் இயர் ஆஃப் பர்த்து ஐடி நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெடியூல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கெடியூல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பாப்அப் இன்னொரு பாக்ஸ் வரும். அங்கே வந்துட்டு ஸ்கெடியூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே வந்துட்டு ஃப்ரீயாக போடுறாங்களோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்நூன் வேணுமா ஆஃப்டர்நூன் வேணுமா அப்படின்னு கேட்கும். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் ஸ்லாட்டில் நம்ம போய் வந்து அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக இது வந்து மெயினாக வந்துட்டு க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கான ஸ்லாட்டில் நீங்கள் போய் போட்டுக்கலாம். இப்படி தான் ஈஸியாக வந்துட்டு வேக்சினேஷனுக்கு நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.